ஹாய் காய்ஸ், என் பேர் வந்து கௌதம். நான் வந்து ஆக்சுவலி பாடி பில்டர் ஆகலாம் தான் எனக்கு ஒரு பிளான். ஆனால் வந்து சும்மா பவர் லிஃப்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து எனக்கே தெரியாமல் வந்து இப்போ நான் வந்து கோல்டு அடிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் டைம் வரேன் பவர் லிஃப்டிங் காம்படிஷனுக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து எதுவுமே இல்லாமல் போனேன். ஆனால் செகண்ட் டைம் வரும்போது பாடி பில்டிங் இது பெஞ்சில் செகண்ட் அடிச்சிட்டேன். 87.5 போட்டு இப்போது ஃபஸ்ட் ப்ளேஸும் அடிச்சிட்டேன் டெட் லிஃப்ட்டில். ஆக்சுவலி கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு அடிச்சிருக்கேன். எனக்கே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக. அண்டு இன்னொரு மோட்டிவேஷன் வந்து என் ஃப்ரெண்டு பிரசனா தான். என் பேர் பிரசனா. நான் சப்ஜூனியர் 83 கேட்டகரியில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். பெஞ்ச் ப்ரெஸ் அண்டு டெட் லிஃப்டில் வந்து ரெண்டு கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு பேசுவா நீ. நெக்ஸ்ட் வந்து போக போக வளர்ந்து ஏசியாவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. என் பேர் கார்த்திக். நான் வந்து ஸ்ட்ரெங்த்ஸ்டாப் ஜிம்லேருந்து வரேன். எஸ்ஆர்பி காலனியில் இருக்குது. ஆக்சுவலி வந்து ஜெயிக்கணுன்ற எண்ணத்தில் வந்தேன். இங்கே வந்து பயத்தில் வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் மாஸ்டர் வந்து மோட்டிவேஷன் பண்ணி என் ஜெயிக்க வச்சார். இப்போ நான் சில்வர் எடுத்திருக்கேன். இந்த இந்த வின் இந்த வின் வந்து எங்கள் மாஸ்டர் கார்த்திக்காக தான். நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே. இங்கே இன்ட்ரெஸ்டிங் காம்படிஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க ஜாலியாக சுற்றிட்டு அங்கே இங்கேயும் வெளில போய் சுற்றிட்டு அங்கேயும் இந்த மாதிரி இருந்துட்டு அப்படி இருந்த பசங்க வந்து ஜிம் வந்து ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணி ஒரு காம்படிஷன் போய் கொஞ்சம் அச்சீவ் பண்ணோம், ஏதாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணோம், ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு வர பசங்களை வந்து இந்த காம்படிஷன் மூலிமா கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்குது. நிறையா நேஷ்னல் ஸ்டேஜஸ் ஸ்டேஜ் போகணும். ஒரு நல்ல கைடன்ஸோடு எல்லாம் நல்ல ப்ராப்பர் ட்ரைனிங் பண்ணி இன்ஜுரி ரிஸ்க் இல்லாமல் ப்ராப்பரான கைடன்ஸில் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு கரெக்டாக பவர் லிஃப்டிங்னு நிறையா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமா போகிறவங்க வந்து அதை எப்படி ட்ரெயின் பண்ணும் என்னங்கிறதே தெரியாமல் நிறையா பேர் பண்ணுறாங்க. நிறையா ஆல்ரெடி சும்மா பிஆர்ஸ்னு வார வார பிஆர் பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ப்ராப்பராக டெக்னிக்லாம் கரெக்ஷன் பண்ணி ப்ராப்பராக டெக்னிக்கு ஃபார்ம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நிறையா வால்யூம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும். நிறையா பவர் லிஃப்டிங் பொறுத்தவரை நிறையா ரெப்ஸ் பண்ணணும். சிங்கிள்ஸ் மட்டுமே போட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அதனால் ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கணும். இந்த பசங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த பெர்ஃபார்மன்ஸ் தே டிட் டுடே. எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாருமே மெடல் பண்ணிட்டாங்க. சஞ்சயும் ஒரு மெடல் பண்ண கணக்கு தான். கண்டிப்பாக அடுத்த வருஷம் அடுத்த ஸ்டேஜில் இன்னும் சூப்பராக மெடல் பண்ணுவோம். இந்த வருஷம் இந்த டைம் மெடல் பண்ணலன்னு ஃபீல் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதை விட சூப்பராக பண்ணுவோம். எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என் ஜிம் பேர் ஸ்ட்ரெங்க்ஸ்டாப் ஜிம்மு. ஸ்ட்ரெங்க்ஸ்டாப் ஜிம்லேருந்து இத்தனை பேர் வந்தோம், இத்தனை பேரும் மெடல் பண்ணிட்டோம். எங்கள் அண்ணா இல்லைனா நாங்கள் கண்டிப்பாக மெடல்லாம் பண்ணிட மாட்டோம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்க மாட்டோம். அண்ணா அக்கா வந்து எங்களோட பெரிய மென்டாரு. அவங்க இல்லைனாலும் பண்ணியிருக்கவே முடியாது. எல்லாமே அக்கா தான். அக்கா அண்ணா அண்ணா அக்கா இல்லைனா நாங்கள் வளர்ந்துருக்கவே மாட்டோம். ஏஷியன் கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு அண்ணா. ஏஷியா கோல்டு மெடலிஸ்ட்டு அக்கா. நேஷனல் பிளேயரு அண்ணா. ஐசிஎஃப் எம்ப்ளாய்டு. தேங்க்யூ. நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரெங்க்ஸ்டாப் ஜிம்லேருந்து வந்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நாங்கள் எல்லோரும் பண்ணுறோம். இவங்க எல்லாருக்குமே நல்ல கரெக்டான ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து எங்கள் ஜிம்மில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் பெரம்பூரில் ஜிம் வச்சுருக்கோம், ஸ்ட்ரெங்க்ஸ்டாப் ஜிம்னு. கரெக்டான ட்ரைனிங் பண்ணால் எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். சும்மா ஜிம்முக்கு போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பவர் லிஃப்டிங் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்போர்ட், வளர்ந்து வர ஸ்போர்ட். கண்டிப்பாக பண்ணணும். எல்லோரும் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் பண்ணிங்கன்னா ஏஷியாவில் மெடல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அதுக்கு நீங்கள் அடிமட்டத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஜிம் கண்டிப்பாக வாங்க. தேங்க் யூ.